எக்ஸாம்ல அவங்களோட இன்ஸ்டிடியூட்க்கு விலக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழக அரசுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அத தாண்டி 7.5% கொடுத்ததா நீங்க பெருமை பேசுறீங்க. ஆனா 10 பெருமை இல்லங்க. நீட் தேர்வுல நீங்க தவற பெருமை பேசினா தப்பா கேட்க கூடாது. நீங்க நிருபர் கேக்குற கேள்வி கரெக்ட்டா கேக்கணும். பெருமை பேசுற என்ன பெருமை பேசுறோம்? 10% என்ன இப்படி தவறா கேக்குறீங்க? அல்ல 7.5% உங்களுக்கு என்னன்னு தெரியுமா முத? சார் 7.5% சொல்றதே கேளுங்க. 7.5 நீட் தேர்வு வரதுக்கு முந்தி எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க அரசு பள்ளியில? உங்களுக்கு கணக்கு தெரியுமா? சொல்லுங்க நான் கேக்குறேன். நீட் தேர்வு வரதுக்கு முந்தி அரசு பள்ளியில எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க? நான்டே விட நான் அதிகம். நீ ஏங்க சும்மா தேவையில்லாத கேள்வி கேக்குறீங்க? பாருங்க பெருமை பேசணும்னு சொல்லாதீங்க. உண்மையாலுமே பெருமை கொள்றேன். நான் கிராமத்துல இருந்து வந்தவன். ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு அதை நீங்க செய்யுங்க. சும்மா கேள்வி கேட்டு போனவன் उचनीमेंटी कड़मेंगे तमिलनाटल 341 இன்றைக்கு தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெற்று மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொண்டு அந்த மருத்துவ இடம் கிடைச்சிருக்குது. வெறும் 6 பேருக்கு 41% படிக்கின்ற மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வெறும் 6 பேருக்கு தான் கிடைச்சிருக்குது. அதனால தான் இன்றைக்கு அரசு பார்த்து, நான் வந்து கிராமத்தில் படித்து வந்தவன், ஆரம்ப பள்ளி படித்தவன், உயர்நிலைப்பள்ளி கிடையாது. அதனால் 6ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் அப்போ இருந்தது. அந்த வேலாங்க படித்து வந்தோம். இப்படி இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று அறிந்து தான் அரசு 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு அதில் ஒரு 313 பேர் இன்றைக்கு கலந்தாய்வில் கலந்து கொண்டு இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அமைச்சரும் துறை செயலாளரும் கலந்து பேசியிருப்பாங்க. அது விட்டு தெரியல. இப்போ நான் முடிச்ச உடனே நான் வந்து ஃப்ளைட் ஏறி வந்துட்டேன். ஏன்னா அங்கே 3 மணிக்கு தான் முடிஞ்சுது. நான் வந்துட்டு நான் நேராக வந்துட்டேன். அதை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன். இன்றைக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கு அனைத்து நடவடிக்கையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 24 மணி நேரமும் கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டறை திறக்கப்படுகின்றது. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அதில் முழு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அதில் சம்பந்தப்பட்ட துறை செயலாளரும் இன்றைக்கு தனி கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள். இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதிலே அரசு கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. விளையாட்டில் வந்து எவ்வளோ காலம் பிடிக்கும் சட்டம் இயற்றிருக்குன்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து, அதாவது நாம் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறோம், அது மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை வந்து, நாம் இயற்றப்பட்ட சட்டத்தை அவர்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தும். அவர்கிட்ட தான் முழு அதிகாரம் இருக்குது. புகார் வந்திருக்குது. புகாரின் அடிப்படையில் நீதியரசர் அவர்களை
நியமிக்கப்பட்டிருக்காங்க. நீதியரசு விசாரணை மேற்கொள்ளும். முடிஞ்சாதானே அது தெரியும். விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும் சார்? 11-12 வகுப்புகளுக்கு வந்து இந்த ஆண்டு பொதுத் தேர்வு நடைபெறுமா? இப்போதைக்கு சொல்ல முடியாது. உச்ச நீதிமன்றம் கொடுத்தது அதாவது ஒன்னு, இந்தியாவிலேயே நம்ம ஒரு மாநிலம் தான் நீட்டை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். நீட்டை எதிர்த்து போராடிட்டு ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான், வேற யாரும் கிடையாது. இதை நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைக்கின்ற பொழுது நீட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ யாரும் நீங்கள் கேள்வியை கேட்க மாட்டேன்ட்டீங்க. திருப்பி திருப்பி நீட்டு நீட்டு நீட்டுன்னு ஒவ்வொரு தரையும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பெருமை இல்லைங்க, நீட் தேர்வில் நீங்கள் தவிர பெருமை பேசுங்க, தப்பாக கேட்கக்கூடாது. நீங்கள் நிருபர், கேட்குற கேள்வி கரெக்டாக கேட்கணும். பெருமை பேச என்ன பெருமை பேசணும்? என்ன இப்படி தவறாக கேட்குறீங்க? அல்ல, 7.5% உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? முத 7.5% சொல்றத கேளுங்க. 7. நீட் தேர்வு வர்றதுக்கு முந்தி எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க அரசு பள்ளியில, உங்களுக்கு கணக்கு தெரியுமா? சொல்லுங்க, நான் கேட்கறேன். நீட் தேர்வு வர்றதுக்கு முந்தி அரசு பள்ளியில எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க? நீங்க ஏங்க சும்மா தேவையில்லா கேள்வி கேக்குறீங்க? பாருங்க, பெருமை பேசணும்னு சொல்லாதீங்க. உண்மையாலுமே பெருமை கொள்றேன். நான் கிராமத்திலிருந்து வந்தவன், ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு அதை நீங்க செய்யுங்க. சும்மா கேள்வி கேட்டு போட்டவன் நாங்க. என்ன கேள்வி கேட்குறீங்க? கேள்வி சுஜா, இந்த தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட்ல உங்களை சந்திக்க ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.